ஹூ இஸ் காட், கடவுள் யார்? பொதுவாகவே நமக்கு தெரியும், கடவுள் என்பவர் இந்த உலகத்தை படைத்து சர்வ வல்லமை கொண்டவராய் வீற்றிருப்பவர் என்று. ஆனால் அதையும் தாண்டி நம்முடைய வாழ்வை மாற்றும் கடவுள் பற்றிய உண்மைகள் வேதம் முழுவதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்றைக்கு நமது தேவனாகிய கர்த்தரை பற்றிய 6 உண்மைகளை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 6 truths about God that can change our life. முதலாவதாக, God's love is unfailing. எரேமியா 31:3 வாசிக்கிறோம், பூர்வ காலம் முதல் கர்த்தர் எங்களுக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மீது நமது ஆண்டவர் வைத்த அன்பு இந்த உலக அன்பை காட்டிலும் மேலானது. அந்த அன்புக்கு கிரேக்க பதம் என்னவென்றால் அகாப்பே என்று சொல்லுவார்கள். அந்த அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி செலுத்தப்படுகிற அன்பு. இரண்டாவது, காட்ஸ் கேரக்டர் இஸ் அன்சேஞ்சபிள். யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்பதாக. இந்த வசனத்தின் மூலம் நமது ஆண்டவர் ஒருபோதும் மாறுவதில்லை என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மூன்றாவது, காட்ஸ் பவர் இஸ் அன்லிமிட்டட். லூக்கா 1:37 வாசிக்கிறோம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று. ஆம், நமது ஆண்டவரிடத்தில் இருக்கும் வல்லமை கட்டு கடங்காத வல்லமை. அவரால் செய்ய முடியாததென்று ஒன்றையும் நம்மால் சொல்ல முடியாது. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. எனவே அவருடைய வல்லமையை நாம் விசுவாசிக்க வேண்டும். நான்காவதாக, காட்ஸ் ஃபர்கிவ்னஸ் இஸ் அன்சர்ச்சபிள். மீகா 7:19 வாசிக்கிறோம், அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களையெல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டுவிடுவார் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அவர் நம்மை மன்னித்த விதம் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாதது. ஏனென்றால் வேதத்தில் ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எரிந்து விட்டேன் என்று சொல்கிறார். வேறொரு பகுதியில் வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களை அவர் முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டாராம். இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டுவிட்டாராம். எனவே தேவன் நம்மை பாவியாய் பார்க்க விரும்புவதில்லை. அவர் நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஐந்தாவதாக, காட்ஸ் ப்ராமிசஸ் ஆர் அன்எண்டிங். உபாகமத்தின் புஸ்தகம் 7:9 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. உண்மையாகவே இந்த வசனங்கள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வசனங்கள். ஏனென்றால் தேவன் தமது வாக்கு தத்தங்களின் மீது எவ்வளவு உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே நாம் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் அவருடைய வாக்கு தத்தங்களை வைத்து உரிமை பாராட்டி ஜெபிப்போம். நிச்சயம் அதில் வல்லமை உண்டு. கடைசியாக, ஆறாவது, காட்ஸ் சாவர்னிட்டி இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள். ரோமர் 11:33 வாசிக்கிறோம், ஆ, தேவனுடைய ஐஸ்வர்யம் ஞானம் அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய அன்பு ஒருபோதும் நம்மை கைவிடாதது, அவருடைய குணாதிசயம் ஒருபோதும் மாறாதது, அவருடைய வல்லமை கட்டுக்கடங்காதது, அவருடைய மன்னிப்பு தேடியும் கிடைக்காதது, அவருடைய வாக்கு தத்தங்கள் முடிவில்லாதது, அவருடைய கர்த்தத்துவம் விவரிக்க முடியாதது. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்த வல்லமையுள்ள ஆண்டவரை விசுவாசிப்பீர்களானால் அவர் உங்களை தம்முடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.